அனைவருக்கும் வணக்கம். மின்வாரிய செய்திகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு செய்தி குறிப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரனுக்குட்பட்ட நகை கடன்கள் வந்து தள்ளுபடி செய்திருக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு. அதனை தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகள் எதில் இருந்தும் பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை, கலைஞர் வழியிலான கழக அரசு சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மின்வாரிய செய்திகளில் வந்து எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா 20,000 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காரு. 20,000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். திருநெல்வேலி மின் பகிர்மான வளர்ச்சி திட்டம் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நேற்று நடந்தது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னதாக நிபுணர்களுக்கு அளித்த பேட்டியில் 100,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்க இருப்பது வரலாற்று சாதனையாகும், சூரிய சக்தியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்ய ஊக்கப்படுத்தப்படும், 20,000 மெகாவாட் சூரிய மின் சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இந்த ஆண்டு 4,000 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. முதன்முறையாக அந்தந்த மாவட்டங்களில் சூரிய மின் சக்தியை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது, இதனால் மின் இழப்பு தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மின்சாரத்துறைக்கான களப்பணியாளர்களை நியமிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக தெரிவிச்சிருக்காரு. மின்துறையில் 50% காலி பணியிடங்கள் உள்ளதாக தெரிவிச்சிருக்காரு. அதனால ஆட்கள் பற்றாக்குறை மின்துறையில் நிலவி வருகிறது. 50% காலி பணியிடங்கள் இருப்பதாக அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மின்துறைக்கான புதிய திட்டங்கள் முதல்வரின் ஆலோசனை பெற்று நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மின்துறை தொடர்பான புகார் தெரிவிப்பதற்கான வழிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டு 97% புகார்கள் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக இந்த தகவலும் வந்து வெளியிட்டிருக்காரு. மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது அதாவது களப்பணியாளர்களை நியமிக்க வேண்டிய அவசியம் நிச்சயம் அப்படின்னு இதில் வந்து உறுதிப்பட சொல்லியிருக்காரு. அதே போல் மின்துறையில் 50% காலி பணியிடங்கள் உள்ளதாக சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.